பாலியல் பலாத்கார வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரஜ்வல் ரேவண்ணா வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபாச வீடியோக்கள் வெளியான நிலையில் அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் வரும் 31ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக ஆஜராகும் அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலியல் பலாத்கார வழக்கில் தேடப்பட்டு வரும் முன்னாள் பிரதமர் ரேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் வெளியான நிலையில் வெளிநாட்டுக்கு அவர் தப்பிச் சென்றார். இந்த நிலையில் தற்போது 31ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக ஆஜராகும் அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ஏற்கனவே ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது கர்நாடக போலீஸ். இந்த நிலையில் 31ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராவார் என்றும் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 3000 ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் ஜெர்மனியிலிருந்து இந்தியா திரும்பும் பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ஏற்கனவே ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது கர்நாடக போலீஸ். சிறப்பு பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனியில் தலைமறைவாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் வரும் 31ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. பாலியல் பலாத்கார வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரஜ்வல் ரேவண்ணா வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகவிருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக விசாரணைக்கு ஆஜராகும் அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஆபாச வீடியோக்கள் வெளியான நிலையில் அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு அவர் ஆஜராக உள்ளதாகவும் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.